Hi friends, இப்ப நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ண போறோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்க போறோம். First ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த கன்சோல் அப்ளிகேஷன்ல நம்ம சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். சோ நான் வந்துட்டு ஒரு கிளாஸ் நேம் ஒரு கிளாஸ் நான் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். சம் நேம் சிம்பிள் அப்படின்னு சொல்லி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் வந்துட்டு நான் எனக்கு மெத்தடை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். வெறும் எனக்கு டிஸ்பிளே ஆப்ரேஷன் மட்டும் நடக்கணும். ஸோ நான் வந்துட்டு வாய்ட் கொடுத்துக்கிறேன். இதில் வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ரைட் லைனில் எனக்கு வந்துட்டு சம் இன்புட் நேம் நான் கொடுக்குறேன். என்னோடய இன்புட் நேம் நான் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாஸ் விட்டு நான் வெளியே வந்துடுறேன். தென் இன்னொரு கிளாஸ் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இது வந்துட்டு ஒரு டிரைவ் கிளாஸ். பேஸ் கிளாஸ் வந்துட்டு இது சிம்பிள். தென் டிரைவ்டு கிளாஸ் சிம்பிளை டிரைவ் பண்ணி நான் இந்த டிரைவ் கிளாஸ் போட போகிறேன். சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். போட்டதும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே இருந்த ஃபங்க்ஷனை அப்படி அதே மாதிரி காப்பி பண்ணிவிட்டு இங்கேயும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வேணும். பட் ஆனால் வேறு நேமில் டிரைவ்டு கிளாஸ்லேயே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறோம். வாய்ட் ஃபங்க்ஷனே வச்சுக்கலாம். ரோல் நம்பர் அப்படின்னா நான் இங்கே ரோல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சம் வேல்யூ 1, 2, 3 இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ரெண்டு கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரெண்டு கிளாஸ்லேயும் ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்துட்டு பேஸ் கிளாஸ் சிம்பிள், செகண்ட் வந்துட்டு டிரைவ்டு கிளாஸ் வந்துட்டு டிரைவ். இதுதான் என்னோடய வந்துட்டு சிம்பிளான இன்ஹெரிட்டன்ஸ் மெத்தட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். சிம்பிள் அப்படின்ற கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் என்னோடய ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆப்ஜெக்ட் நேம் வந்துட்டு எஸ். அதே மாதிரி டிரைவ் கிளாஸ்க்கும் நான் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டிரைவ் டி ஈக்குவல் டு நியூ டிரைவ். இப்போது ரெண்டு கிளாஸ்க்கும் நான் வந்துட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிரைவ்டு கிளாஸில் இருக்க ஆப்ஜெக்ட் மூலியமாக பேஸ் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை நான் வந்துட்டு கால் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நேமை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணிவிட்டு அதே டிரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நான் ரோல்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அவுட்புட் ஸ்க்ரீனுக்காக நான் கன்சோல் டாட் ரீட் லைன் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு டிரைவ்டு கிளாஸ் விச் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த பேஸ் கிளாஸ். இது ரெண்டு மெத்தடையும் டிரைவ்டு கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு நான் கால் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு மெத்தடுமே இங்கே கால் ஆகிருக்கும். இதுதான் வந்துட்டு சிம்பிள் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ரோக்ராம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், tutorjoes.com. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் லிசனிங் ஃப்ரெண்ட்ஸ்.